சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாளையொட்டி துவாதேச ஆராதனம் விமர்சையாக நடைபெற்றது. பார்த்தசாரதி கோயிலில் கடந்த 23ஆம் தேதி சித்திரை மாத பிரம்மோற்சவம் தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாளையொட்டி நடைபெற்ற துவாதேச ஆராதனம் நிகழ்வில் 9ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் பவனி வந்த 9 பெருமாளுக்கும் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அருகே சாயல்குடியில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் கொடை விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. பத்ரகாளியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் உற்சவ கொடை விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவையொட்டி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இத்திருவிழாவின் இறுதி நாளில் ஏராளமான பெண்கள் 1008 முளைப்பாரிகளை தலையில் சுமந்தபடி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று கங்கை நீரில் கரைத்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயில் சித்திரை தேர் திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். முன்னதாக நம்பெருமாள் ரெங்க விலாச மண்டபத்திலிருந்து அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி வழிநடை உபயங்கள் கண்டருளினார். அதனைத் தொடர்ந்து சித்திரை வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி, ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி மற்றும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ஆகியோர் புஷ்ப பள்ளக்கில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை பெருவிழாவின் நிறைவாக அலங்கரிக்கப்பட்ட 3 புஷ்ப பள்ளக்குகளில் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி, ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி மற்றும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் ஆகியோர் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.